வீரர்கள் தொழும் ஞானி. வீரனுத ஞானி வேறே வீரன் வேறே என்பது விஷயம் தெரியாத நிலையில் நிஜமான ஞானி எதுவாகவும் இருப்பான். அவன் எல்லாமாக இருப்பதால் உள்ளுக்குள்ளே ஆத்மா ஒன்றை தவிர எதுவாகவும் இல்லாமல் வெளி காரியத்தில் அந்த ஆத்மாதான் சகலமும் ஆனதால் எதுவாக வேண்டுமானாலும் கத்தியை எடுத்து சுற்றுகிற மகா வீரனாக கூட இருப்பான். கீதை என்று ஞானோபதேசம் செய்யும் போது காண்டீவத்தை எடுடா, அம்பை தொடுடா என்று பகவான் சொல்லியிருக்கிறார் இல்லையா? சுப்பிரமணியர் ஞான வீரர், தேவ சேனைக்கெல்லாம் கமாண்டர் இன் சீஃப். அதனால் வீரர்களால் தொழப்படுபவர், அதுதான் வீரனுத. நுத தொழப்படுகிற அவருடைய முக்கியமான பரிவாரம் நவ வீரர்கள் என்ற 9 பேரை கொண்டது. வீரபாகு, வீரகேசரி, வீர மகேந்திரர் என்று வீர என்றே பேர் ஆரம்பிக்கிற 9 மகா வீரர்கள் அவருடைய அசிஸ்டண்ட்டுகள். அதனாலும் வீரனுதா.